இந்த சுவையான ஒரு வரலாறு அன்பிற்கினியவர்களே கவனமாக கேளுங்கள் அல்லாஹ் இந்த வரலாற்றை கொண்டு இந்த குணத்தை நமக்கும் கொடுப்பானாக زيد بن سعنا என்ற ஒரு யகூதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கடன் கொடுத்திருந்தார் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தபோது இந்த زيد بن سعنا என்பவர் ஒரு யகூதியானவர் ரசூலுல்லாஹ்விற்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்காக வருகிறார் தவணை முடிவதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் ஒரு டேட்ல நான் கொடுக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க இவர் வர்றது அதுக்கு முன்னாடியே சுப்ஹானல்லாஹ் வந்து ஃபஅஹது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அவர்தான் சொல்றாரு فأخذت بجوامع قميصه وردائه فنظرت إليه بوجه غليظ قلت ألا تقضي حقي يا محمد الله يتوب صلى الله عليه وسلم ورمي صحابة كلود أمر درنا بردي إن سعد بن سعنا كادن كودو ترند بار நேராக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடித்து இழுக்குகிறார் கடுகடுப்பான முகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி முஹம்மதே எனக்கு கொடுத்த ஹக்கை நிறைவேற்ற மாட்டாயா எனக்கு தெரியும் அப்துல் முத்தலிபின் குடும்பம் இப்படித்தான் செய்யும் யார் மேல குத்த இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் டேட் இருக்கு கொடுக்கிறதுக்கு இவர் வராற டேட்டுக்கு முன்னாடி அதுவும் கண்ணியமான முறையில் முதல்ல கடனை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் செஞ்சிருந்தா கூட வேற விஷயம் அதை கூட கேட்காம நேரா வந்து சட்டையை பிடிச்சாருன்னா என் சட்டையை உங்க சட்டையை ஒரு ஆள் பிடிச்சாருன்னா கடனை வாங்கிட்டு என்ன கதிக்கு ஆளாயிருப்போம் அவரை பார்த்துருந்த சஹாபாக்கெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா யார் எழுந்திருப்பா முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது தின்பண்ணா உமர் இப்னு அல்-கத்தாப் யா அதுவல்லாஹ் அல்லாஹ்வின் எதிரி யஹூதியே யாரிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறாய் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டால் போதும் உன் தலையை வெட்டி விடுவேன் கோபம் காரணமான கோபம் தேவையான கோபம் ஹபீபுடைய சட்டையை பிடித்தால் எவர் சும்மா விடுவான் யாரால் சும்மா பொறுமையாக இருக்க முடியும் ஹபீபுடைய காலிலே ஒரு சின்ன முள் தைப்பதால் கூட தாங்க முடியாத சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒருவர் சட்டையை பிடித்தால் சும்மா விடுவார்களா அல்லாஹ் அக்பர் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து தன்னுடைய முகத்தை சிரித்தவர்களாக திரும்புகிறார்கள் يا عمر أنا وهو كنا أحوج إلى غير هذا عمر نانم يورم உன்னிடத்திலே இந்த குணத்தை அல்லாத வேறு குணத்தை அல்லவா எதிர்பார்த்திருந்தோம் நாடியிருந்தோம் அந்த முருனி பிஹஸ்னில் அதா எனக்கு நீ உமரை கட்டளையிட்டு இருக்க வேண்டும் நபியை கடனை கேட்கிறார் நல்ல முறையிலே திருப்பி கொடுங்கள் என்று உமருக்கு தெரியாது கடனை கேட்கறது முன்னாடி வர்றாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வும் சொல்லலை சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன குணம் பாருங்க யோசிச்சு பாருங்க அப்பதான் புரியும் சும்மா கதை கேட்ட மாதிரி கேட்டா புரியாது அவ்வளவு பெரிய குணம் இருந்தால் சுப்ஹானல்லாஹ் அப்போ ஒத்தமுருஹு பிஹஸ்னி தபஅ اذهب به يا عمر فاعطه حقه وزد 20 ساعا من التمر உமரே அழைத்து கொண்டு செல் இவரை காதல சொல்றாங்க இதை வாங்க உமர் எப்படி சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டு கூட்டு போவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமருடைய காதல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவருக்கு நீ கொடுக்கும்போது 20 சா பேரித்தம்பளங்களை 20 கையளவு பேரித்தம்பளங்களை அதிகமாக்கி கொடு எதுக்கு இது அப்படின்னு சொன்னா உமர் காயப்படுத்தினாங்களா இல்லையா அவருடைய உள்ளத்தை அதுக்கு பகரமா 20 சா பேரித்தம்பளம் زيد بن سعنا அழைச்சு கூட்டி போறாங்க கடனை திருப்பி கொடுத்து 20,000 பேர்த்தம்பளம் கொடுத்து அவர் கேட்டார் எதுக்குன்னு சொல்ல சொன்ன காரணம் சொன்னாங்க அத்தஅரிஃப்னி யா உமர் زيد بن سعنا கேக்குறாங்க என்ன பத்தி உனக்கு தெரியுமா لا من أنت نياري زيد بن سؤال الحبر فما دعاك أن فعلت برسول الله صلى الله عليه وسلم نيا نينغلا يقول رسول الله تنادنيا سعد بن سونا عند كالا تلا يهودي غللي سرندا وري مارك رجع بكتاني أما نادا نادنيتا يا عمر நான் எதுக்காக அப்படி நடந்துட்ட தெரியுமா என்னுடைய வேதத்துல ஒரு குணத்தை படிச்சேன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குணத்தை படிச்சேன் அந்த குணம் என்ன குணம்னா அறியாமை மிஞ்சும் பொழுது சகிப்புத் தன்மையோடு நடந்து கொள்வார் அந்த தூதர் என்ற குணத்தை நான் படித்தேன் நான் இதை இப்போ அந்த தூதர்ட்ட பார்த்துட்ட உங்களுடைய கையை பிடிச்சு சொன்னாங்க உமரே உனக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஹிதாயத்துக்கு காரணம் எங்க சபப் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் ஒருவேளை நடந்திருக்காது அல்லாஹ் மன்னிப்பானாக ரசூலுல்லாஹ் கோபப்பட்டிருந்தால் ஹிதாயத் இதான் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அருகிலே ஒரு வாளை வைத்துக் கொண்டு ஒரு மரத்தின் அருகிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் வந்து ரசூலுல்லாஹ் வைத்திருந்த வாளை எடுத்து ஒரு எதிரி வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்த வாளை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க எழுந்து பார்த்த உடனே வாளோட நிக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பார்த்த உடனே வாளோட நிக்கிறார் கேட்டாங்க அவர் கேட்டாரு ரசூலுல்லாஹ் பார்த்து உன்னை யார் என்னிடத்திலிருந்து காப்பாற்றுவார் ரசூலுல்லாஹ் சாதம் பார்த்து அல்லாஹ் காப்பாற்றுவான் ثم قال في الثانيه இரண்டாவது முறை கேட்டார் மய்யம்னு உகமின்னி யார் காப்பாற்றுவார் قلت الله அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருந்தவர்கள் ஈமானோட வந்த வார்த்தை இல்லையே வார்த்தையாயிற்று அல்லாஹ்வின் அச்சத்தோடு வெளிப்பட்ட வார்த்தையாயிற்று கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு வாழை கிட்ட போட்டுறாரு ரசூலுல்லாஹ் எடுத்து கேட்டாங்க அந்த வாழை எடுத்து மையம் நரக்கு மின்னி இப்ப யார் எங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாப்பா உமரே நான் சும்மா வந்து தெரியாம பண்ணிட்டேன் உங்க முகமதை விட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போய் என்ன தெரியுமா பண்றாரு கூட்டத்திட்ட போய் சொல்றாரு ஒரு கண்ணியமிக்க நபரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் வாருங்கள் அவரோடு நாம் சென்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் பாருங்கள் என்பதற்கினியவர்களே ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் புரிந்து பாருங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் மக்கள் உங்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்று இங்க நம்மட்டெல்லாம் குணம் நான் அப்படி வளர்ந்துட்டா எனக்கு கோபப்படக்கூடிய குணம் இருக்கு எனக்கு மக்களை ஏற்று பேசக்கூடிய குணம் இருக்கு நான் என்ன செய்யறது என்னுடைய பேசிக் குணம் அது இல்லை என்பதற்கினியவர்களே ஒரு முஸ்லிம் அப்படி குணத்தை வைத்திருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் எந்நேரத்திலும் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுவான் கோபமே வராது நமக்கு வந்தா அல்லாஹ்வுக்காக வந்தா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் வர்றாங்க ஒரு ஆள் ஒரு அராபி ஒண்ணுமே தெரியாத ஆளு வந்து பள்ளிவாசல்ல யூரின் போயிடுறாங்க சஹாபாக்கெல்லாம் போய் தடுக்க போறாங்க விட்டுருங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கஷ்டம் கொடுக்காது இந்த நேரத்தில் முடியட்டும் அவருடைய ஹாஜத்தை முடியட்டும் அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படி செய்யாத இது பள்ளிவாசல் நீ இப்படி இங்கெல்லாம் போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லி கல்விட சொல்றாங்க பாருங்க நம்பிக்கையே எவ்வளவு பெரிய குணத்தை வைத்திருந்தார்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக தங்களுடைய குணத்தில் மக்கள் பெரிதாக கருதிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தில் மிகச்சிறந்த குணம் அமானிதங்களை பேணுவார்கள் வாக்குறுதிகளை பேணுவார்கள் எதிரியா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி முஷரிக்கா இருந்தாலும் சரி அமானிதத்தை பேணிதான் உங்களுக்கு தான் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகும்போது 100 வாலிபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை குத்தி முற்றுகையிட்டாங்க எதுக்கு ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அலியை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க இங்கே வந்து முஷ்ரிக்குடைய சொத்து இருக்கு என்கிட்ட வந்து பாதுகாப்புக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்களை நீங்க திருப்பி கொடுத்துருங்க அந்த முஷ்ரிக்கு தான் வெளியே ரசூலுல்லாஹ்வை வாளாலப்பட்டதுக்கு நிக்கிறார். அந்த முஷ்ரிக்கு தான் ரசூலுல்லாஹ்வை வெட்டுவதற்காக வீட்டின் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலில் எழுந்த உடனே அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த சொத்துக்களை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்க படிக்கிறோம் நம்ம எல்லாம்? எங்க இருக்கிறோம் இந்த மாதிரி? அழிவுபடுத்துறாங்க, காலில் எழுந்து எல்லாருடைய சொத்துக்களையும் பங்கு வச்சிடறாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்ற அன்பிற்கினவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டே வருவோம். நேரம் குறைவாக இருப்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, தன்னுடைய தோழர்கள், தன்னுடன் வாழ்ந்தவர்கள் அவர்களை மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அந்த பாவங்களை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இஸ்லாமிற்கு வழி கொடுப்பார்கள். முக்கியமாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இந்த சம்பவங்களை. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இந்த குணத்தை வச்சிருக்கோம். ஒரு ஆள் சண்டை போட்டார் நம்மள்கிட்ட, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நம்மளை ஏற்று பேசிட்டார், நம்மளை சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டார் சொன்னா பிரிஞ்சு போனதுதான். அவரை மன்னிக்கிறது எதுவும் கிடையாது. அவரை எப்படி தான் மன்னிக்கிறது? என்னை பத்தி பேசிட்டார், என் குடும்பத்தை பத்தி பேசிட்டார், என் தம்பி அடிச்சிட்டாரு, எங்க அக்கா அடிச்சிட்டார். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை. சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் ஷரியத் விஷயங்களுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் சமுதாயத்தில் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஹல்லாலையும், ஊருடைய முஹல்லால. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை படிச்சாதானே, படிச்சு புரிஞ்சாதானே, அதை அமல்படுத்தினாதானே? 23 ஆண்டுகள் தொல்லை. மக்கால 10 வருஷம் 13 வருஷம் அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. சொந்த ஊரை விட்டு மனைவியை இழந்தாச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, குடும்பப்படுத்தி சஹாபாக்கள் பாதி பேரை இழந்தாச்சு. சுமையா அழிச்சாச்சு, அம்மாரா அழிச்சாச்சு, எல்லா சஹாபாக்களையும் துன்புறுத்தி விட்டார்கள் மக்கா காஃபிர்கள், குறைஷிகள். மதீனாவுக்கு போறாங்க நிம்மதி தேடி, அங்கேயும் போருக்கு வந்துட்டாங்க. 10 வருஷம் போர், தொடர்ச்சியான போர். எல்லா சஹாபாக்கள், எத்துணை பெண்கள் விதவையானார்கள், எத்துணை சிறுவர்கள் தந்தை இல்லாமல் அனாதையானார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொன்று ஒழிச்சிட்டாங்க முஸ்லிம்களை. 23 வருஷத்துக்கு அப்புறம் ஃபத்ஹுல் மக்கா, மக்காவை வெற்றி கொள்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைறாங்க. காஃபிர்கள்லாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. என்ன ஆக போதோ, என்ன கதிக்கு ஆளாக போறாங்களோ, முகமதும் அவங்களுடைய தோழர்களும் நம்மை வெட்டி சாய்த்து விடுவார்கள், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஹலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒளிறாங்க ஓடி ஓடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே மக்கால வராங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னார், இன்னைக்கு மக்காவுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படாது, மக்காவில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டப்படாது, வெட்டி சாய்க்கப்படும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்விப்பட்டு சொன்னாங்க, யார் கூறியது அப்படி? மக்காவின் புனிதம் இன்று பாதுகாக்கப்படும், இன்று காஃபிர்கள் மீது இரக்கம் காட்டப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். 23 வருஷங்க, 23 வருஷம் தொல்லை. அங்க இருப்பாங்க, தன் சாச்சாவை கொன்னவர் இருக்கான், தன் பிள்ளைகளை கொன்னவர் இருக்கிறார்கள், தன் மனைவியை கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள், தன் சகோதரனை குடும்பத்தை வேரோடு அழித்தவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போனாங்க அவங்கள்ட்ட, எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு, மாத்ததுன்னு அண்ணன் அண்ணி ஃபாயிலுன் பிக்கும், என்ன செய்வன் நினைக்கிறீங்க, என்ன செய்வன் நினைக்கிறீங்க என்ன சொன்னாங்க. எல்லா காஃபிர்களும் அஹுன் கரீம் வபுனு அஹின் கரீம், கண்ணியமிக்க மகனின் பிள்ளை, கண்ணியமிக்க மகன் நீங்கள், அவ்வளவுதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்கள் மீது இன்றைய தினம் பழி தீர்க்கப்படாது, அன்துமு துலகா, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விடப்பட்டவர்கள். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்க அன்பிற்கினியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை. மன்னிச்சறாங்க, அவ்வளவு தொல்லை கொடுத்திருந்தாலும். அந்துமு துலகா, சாதாரணமாக சொன்னாங்க, மன்னிச்சிட்டோம், போயிடும், மன்னிச்சிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அதுதான் என்னாச்சு, மக்கா குறைஷிகள் காஃபிர்கள் ஹிந்து இஸ்லாத்தை ஏற்றாங்க. எதுக்கு? அபூ சுஃபியான் இஸ்லாமை ஏற்றார எதற்கு? சுப்ஹானல்லாஹ். இந்த குணம், இந்த தன்மை. சுப்ஹானல்லாஹ். அது போன்ற அன்பிற்கினியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக, மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள். நேரமும் எப்போது அழைத்தாலும் சஹாபாக்களுக்கு ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது வேலை இருந்தா நேரா ரசூலுல்லாஹ் கூட்டி போய்டுவாங்க ரசூலுல்லாஹ்வை கூட்டி போய் வேலை நிறைவேற்றிட்டு வந்து விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சஹாபாக்கள் சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக அதிகமாக வீண் விளையாட்டுகளில் இருந்து வீணான விஷயங்களிலிருந்து விலகியவர்களாக தொழுகையை அதிகப்படுத்தியவர்களாக குத்பாவை சுருக்கியவர்களாக இருப்பார்கள் இந்நேரமும் யாருக்கு உதவி என்றாலும் எந்த அடிமைக்கு எந்த அப்துக்கு எந்த ஒரு மனிதருக்கு உதவி என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவியை நிறைவேற்றுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டே இருந்தாங்க ஒரு போர் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பார்த்தாங்க என்ன ரசூலுல்லாஹ் திடீர்னு காணணும்னு பார்த்தா ஒரு ஆராபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இப்படி பிடிச்சு அந்த இதை பிடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு காட்டரபிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒழுக்கம் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படி இந்த குடுமி ரசூலுல்லாஹ் பின்னாடி பிடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு மரத்துல ஊட்டிட்டார் ரசூலுல்லாஹ்வை என்ன வேணும் உனக்கு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அடிக்க வந்துட்டாங்க விட்டுங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு சில இது தேவைகள் இருக்கு இந்த மாதிரி எனக்கு சில ஹக்குகள் வரணும் கொடுங்க கொடுத்து அனுப்புங்க வருகின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் வந்துட்டாங்க இக்காமத்து முடிஞ்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க பின்னாடி ஒரு காட்டரபி பின்னாடியே எடுத்துட்டு போயிட்டாங்க சஹாபாக்கெல்லாம் என்ன பண்றது இமாமத் பண்ணுமே ரசூலுல்லாஹ் இருக்கும் முன்னாடி போக முடியாது வெயிட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனீங்க அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அராபிக்கு ஏதோ வீட்டு வேலை இருந்துச்சு என்ன பார்க்க சொன்னாங்க பார்த்துட்டு வந்தாங்க ஒரு தலைவர் அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு ரசூலாயிற்றே நபியாயிற்றே என்று விலகி வாழ்ந்தவர்கள் அல்ல நேரமும் சஹாபாக்களோடு ஒரு சாதாரண மனிதராகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகி